Hi guys, welcome to our channel. Now we will send this in the video. We will see the gear cycle Firefox Viper review. Let's go to the video. அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிளை சினிமேட்டிக்கில் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், இந்த சைக்கிளோடைய ப்ரைஸ் என்ன தெரியுமா? 25,000. அதுக்கும் கீழேயும் போவோம், ஆஃபரில் போவோம், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதிகபட்சம் 22 வரையும் கம்மியாகும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, இந்த சைக்கிள் 25,000 ஒத்தா இந்தியா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், இப்போ இந்த சைக்கிளோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சைக்கிளோடைய பார்ட்ஸு, அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில். இந்த ஹேண்டிலோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது இப்படி வரும், அதோடய ஷேப் அப்படி தான் இருக்கும். அதேமாரி இதோடைய லென்த்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி வேணால் இங்கேயே வச்சுக்கலாம். அதாவது இந்த ஃபோர்க்கு இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்க்குக்கிட்டே கூட நீங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா, டூ வீலரை விட எக்ஸ்ட்ராவாக இருக்குது இந்த ஃபோர்க்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். இதோடய சஸ்பென்ஷன் எவ்வளோ தெரியுமா? அதாவது 2.5 இன்ச்சு வரைக்கும் சஸ்பென்ஷன் ஆகுதுங்க இந்த சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்ரோடிங் சைக்கிள், பள்ளமேட்டில் இறக்கி ஓட்டிகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். சிங்கிளாக ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் ரைடும் போகலாம். இதோடய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் 50 km/h ஸ்பீடில் போகலாம், 40 to 50 போகலாம், தாராளமாக போகலாம். அப்புறம் இந்த சைக்கிளோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த சைக்கிளோட வெயிட்டு 17 kg. மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், வரும்போது 17 kg தான் வரும். அப்புறம் இந்த டயர், இந்த வீல், ஃப்ரண்ட்டு வீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டிக்கலாம், கழட்டியே மாட்டலாம் தனியாக, நம்ம கையில் மேனுவலாகவே கழட்டி மாட்டிக்கலாம். அதனால் இப்போ உங்களுக்கு கழட்டியாக காமிக்கிறேன், பாருங்கள். ஒரு கிளிப்பு மாதிரி இப்போ இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா சீட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இப்போ சீட்டில் வருது இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குமே. இதில் மேனுவலாக கையிலேயே கழட்டிக்கலாம். ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, ஃப்ரண்ட்டு வீல் இல்லாமல் ஸ்டண்ட் பண்ணுறாங்களே, அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அவ்வளோதான், கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம். சீட்டும் அதே மாதிரி தான். லென்த் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 12 இன்ச்சுங்க. இது நான் செக் பண்ணிட்டேன், இங்கேருந்து இது வரைக்கும் 12 இன்ச்சு இருக்குது. 12 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை ஹைட் ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏதோ டேமேஜ் வச்சு ஏதோ ஹைட் டிஸ்க்கு அப்படின்னா என்ன பண்ணணுமா, இந்தமாரி இரும்பு மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுத்துலையுமே இந்தமாரி இரும்பு மாரி ஒன்று கொடுத்துருவாங்க, தெரியுதுங்களா? இந்த பக்கமும் இருக்கும். இதில் வந்து பிரேக் வந்து செட் பண்ணிக்கலாம், நார்மல் 4 கியர் சைக்கிளில் பண்ணுற மாதிரி பிரேக் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை வீல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீலில் வந்து மெலிஸாக ஒன்று கோடு மாதிரி அப்படியே ரவுண்டாக கட் பண்ண மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா பிரேக், அந்த டைப் பிரேக் தான் இதில் போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கியர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 3 கியரு, பேக்கில் 7 கியர். ஃப்ரண்ட்டில் 3 கியருக்கு லெஃப்ட் சைடு ஆப்ரேட் பண்ணணும், பேக்கில் 7 கியருக்கு ரைட் சைடு ஆப்ரேட் பண்ணணும். இது என்னங்க ஒர்த்து நீங்கள் கேட்குறீங்களா? 25,000 கொடுத்து வாங்குறீங்க, இது என்ன ஒர்த்து அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் 90% அலுமினியம், இதெல்லாம் இரும்பு கிடையாதுங்க, இதெல்லாம் அலுமினியம். பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பெயிண்ட்லேயே அடிச்சிருக்காங்க, ப்ரிண்டிங்கு அதே மாதிரி. இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, இந்த ஃபயர்ஃபாக்ஸ், இந்த வைப்பர், இதெல்லாம் நீங்கள் கையில் போட்டு நகம் போட்டு தேய்ச்சாலும் வராது, சரிங்களா? உப்பு காயுது, அந்த எம்எரி ஷீட்டு போட்டு தேய்ச்சாதான் வரும். அந்த அளவுக்கு இது ப்ரிண்டிங், இது பெயிண்டிங்கில் ப்ரிண்டிங், ஓகேங்களா? அதே மாதிரி இதில் எந்த இடம் துரு பிடிக்கும் அப்படின்னா இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயின், அப்புறம் இந்த நெட்டு, ஒரு சில நெட்டெல்லாம் துரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சைக்கிள் வாங்கி 3 மந்த் ஆகுதுங்க, இது வரையும் எதுவுமே துரு பிடிக்கல. நானும் சேஃப்டியாக தான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நம்ம தண்ணியிலலாம் விடக்கூடாது. நான் யாரை பார்த்து வாங்கினேன்னா, நிறைய பசங்க, நிறைய பேர் கேரளாவிலும் சரி, நார்த்து சைட்லேயும் சரி, ஸ்டண்டருங்க அதிகமாக இந்த சைக்கிள் வச்சிட்ருக்காங்க, அவங்கள பார்த்து தான் நானே வாங்கினேன். என்ன கைஸ், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அட்வான்டேஜ் சொல்லிட்டுருக்கீங்க, டிஸ்அட்வான்டேஜே கிடையாது இந்த சைக்கிளில், கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா நீங்கள் சேர், இங்கே நீ ஓட்டிகிட்டு போகும்போது சேர் எப்படிலாம் அடிக்கும், இந்த மெட்கார்டு இருக்காது, இந்த ஷீட் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது இதுலேயும் வந்து சேர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பெல் இருக்காது,
இந்த வாட்டர் ஸ்டாண்ட் இருக்காது, ஆனால் அந்த நெட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஃபிட்டிங்கில் வராது. இங்கே பாருங்கள் இந்த சைக்கிளோட லுக்கே அதுதான், லுக்கு தாங்க வேறு லெவல். இந்த சைக்கிள் பிடிச்சதே லுக்கு தாங்க. ஃபயர்ஃபாக்ஸ் வைபர் தி பிராண்டு, ஸ்டண்ட்டுக்கும் சூப்பரான சைக்கிள் இது. மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சைக்கிள் வேறு லெவலில் இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் பிராண்டுங்க. இது எங்கே பை பண்ணலான்னா கைஸ், அமேசானில் தான் கைஸ் இது வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டோர் டெலிவரியே பண்ணிவிடுங்க, கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாதீங்க. அதேமாரி நீங்களே ஆர்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் கடைக்கு போயிட்டு பண்ணிங்கன்னா, ஷாப்பில் போயிட்டு பண்ணிங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.